600 ஆண்டு கால பழமையானது என்று கீழடி அகழ்வாராய்வின் போது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட எழுத்து வடிவம் தமிழி எழுத்து வடிவமாகும். தமிழி எழுத்து வடிவத்தை மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் கொண்டு செல்வதற்காக பரணி தொல்லியல் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழி பயிற்சி வகுப்பை நடத்தி வருகிறோம். தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகெங்கும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த தமிழி எழுத்து வடிவத்தை கொண்டு சென்று சேர்ப்பதற்காக முயற்சிகள் செய்து வருகிறோம். முதற்கட்டமாக பரணிப்பார் பள்ளியில் 5000 மாணவர்களுக்கு தமிழி பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து சங்க காலத்தில் ஐயன் திருவள்ளுவர் எந்த எழுத்து வடிவத்தில் திருக்குறளை எழுதினாரோ
அதே தமிழை எடுத்து வடிவத்தில் திருக்குறளை புத்தகமாக உருவாக்கி இருக்கிறோம். பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து திருக்குறளை தமிழி எழுத்து வடிவத்தில் புத்தகமாக உருவாக்கி இருப்பது இதுவே முதல் முறை. நமது பள்ளியில் மட்டுமல்லாமல் மற்ற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மற்ற மாவட்டங்களிலும் தமிழ் எழுத்து பயிற்சியை அனைவருக்கும் வழங்கி வருகிறோம். அனைவரும் ஆர்வமாக கற்று வருகிறார்கள். இப்போது சுமார் 1000 ஆசிரியர்கள் இந்த தமிழி எழுத்து பயிற்சியை தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பெற்றிருக்கிறார்கள். சுமார் 10,000 மாணவர்கள் இப்போது அனைத்து இடங்களிலும் இந்த தமிழி பயிற்சியை இப்போது எடுத்து வருகிறார்கள். வழமையாகவே ஆங்கில இலக்கணத்துக்கான பயிற்சி பட்டறைகள் நடைபெறுகிறது. பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு விதமான பயிற்சி பட்டறைகள் நடைபெறுகிறது. ஆனால் தமிழ் மொழியினுடைய ஆதி எழுத்து வடிவமான நம் அனைவரின் பெருமைக்கும் உரிய தமிழி எழுத்து வடிவத்திற்கான தமிழி பயிற்சி பட்டறைகளை மாநிலம் முழுவதும் நடத்தி வருகிறோம். தமிழ் ஆசிரியர்களும் தமிழ் ஆர்வலர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு தமிழ் எழுத்து வடிவத்தை கற்று வருகிறார்கள். இந்த 2020 ஆண்டு இறுதிக்குள்ளாக 100,000 மாணவர்களையும் இளைஞர்களையும் தமிழி சென்று சேர வேண்டும் என்ற இலக்கோடு வேலை செய்து வருகிறோம். மேலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து சங்க இலக்கியங்கள் முழுமையுமே தமிழி எழுத்து வடிவத்திலே மாணவர்களுடைய கைவண்ணத்தில் ஆசிரியர்களுடைய கைவண்ணத்தில் புத்தகங்களாக வெளியிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்து வருகிறோம்.